நான் பேசாம என் வேலைய பாத்துட்டு இருக்கேன். என்னையே தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. மீனா, என்னமா இது? அவங்க பேசினதெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க மாமா. என்ன பத்தி இவங்க என்ன பேசினாலும் நான் பொறுமையா இருந்திருப்பேன். ஆனா எங்க அப்பா பத்தி எதுக்கு இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க? எங்க அப்பா எங்களுக்கு சாமி மாதிரி. அவரை பத்தி இப்படி நாலு பேர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி பேசினாங்க. நான் எப்படி மாமா அதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியும்? அப்படி நான் என்ன மாமா தப்பு பண்ணிட்டேன்? ஏழு வீட்டுல பிறந்தா அவ்வளவு பெரிய தப்பா? என்னடி எல்லார் முன்னாடியும் அழுது நடிச்சு உன் மேல இறக்கப்படணும்னு நினைக்கிறியா? எனக்கு யாரும் இறக்கம் எல்லாம் காட்ட வேண்டாம் அத்தை. நான் பேசாம சிவனேன்னு இருக்கேன். நீங்க சொல்ற எல்லா வேலையும் செய்யறேன். இருந்தாலும் ஏன் ஊசி எடுத்து குத்துற மாதிரி என்ன வார்த்தையால குத்திக்கிட்டே இருக்கீங்க? பாத்தீங்களா, என்னமோ பொறுமையானவ அடக்கமான மருமகன்னு சொல்லுவீங்களே, இப்ப நடு வீட்டுல நின்னுகிட்டு எப்படி சாமி ஆடுறான்னு பாருங்க. நீ பேசின வார்த்தைக்கு வேற என்ன செய்வாங்க? நான் அப்படி என்னங்க பேசுன? இல்லாதது ஒன்னு சொல்லலையே. ஸ்ருதியோட அம்மா யார் யாரு என்னென்ன நகை போட்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னேன். அது என்ன விதத்துல சொன்னேன்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அப்பவே சொன்ன அமைதியாருன்னு கேட்டியா?